யூடியூப்பில் இன்ஃபர்மேஷனை தமிழை தேடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎஸ்சி தமிழ் டெக் சேனலின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ஒரு சிம்பிளான ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் கூட ஒரு ஆப் டெவலப்பராக ஆகலாம். ஒரு 3 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட், நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் உங்களுடைய சிஸ்டம் டைப்பு 64-bit செக் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு நான் பின்னால் சொல்கிறேன். செகண்ட், உங்களுடைய சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜாவா இன்ஸ்டால் பற்றின உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நான் கார்ட்டில் லிங்க் தர்றேன், ஹவு டு இன்ஸ்டால் ஜாவா. இது நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேர்டாக, உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் இன்ஜினில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோடுங்கிற ஒரு கீபோர்டை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் சைஸ் ஜஸ்ட் ஒரு 800-900 சம்திங் எம்பிஸ்லாம் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் ஒன்லி 64-bit டைப்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். இந்த ஒரு ரீசனால் தான் நான் 64-bit டைப் ஓஎஸ்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ண ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை ப்ரெஸ் பண்ணி நியூ ஆப்ஷன் அண்ட் நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எம்டி ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இதில் 2 லாங்குவேஜில் நம்ம டெவலப் பண்ணலாம், ஜாவா ஆர் காட்லின். நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் செட்டப் நீங்கள் பண்ணி ஆகணும். அது எதுக்குன்னா, அது ஒரு மொபைல் மாதிரி, நீங்கள் க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷனை அதில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு நீங்கள் டிவைஸ் மேனேஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் 2 இருக்குது, விர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் மோட். நீங்கள் இதில் எந்த மோடில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்கல் மோடுக்கு ஃபஸ்ட் யூஎஸ்பி கேபிள் மூலம் உங்களுடைய மொபைல் ஃபோனை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங்கில் போய்க்கோங்க. டெவலப்பர்ஸ் ஆப்ஷன் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய மொபைலை ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் உங்களுடைய மொபைலை செட்டப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விர்ச்சுவல் மோடு. இது ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டன்ட்லியாக உங்களுடைய சாஃப்ட்வேரில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் க்ரியேட் டிவைஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவையான கேட்டகரிஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபிக்சலும் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. தென் க்ரியேட் அண்ட் இம்போர்ட் டிவைஸ் கூடயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெட்ஒர்க்கை எனேபிள் பண்ணி கூகுள் பேலேருந்து சம் எமுலேட்டர் இருக்கும், உங்களுக்கு தேவையான வெர்ஷனை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ண எமுலேட்டர் இங்கே ஷோ ஆகும். ரன்னிங்கே உங்கள் எமுலேட்டரை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், உங்கள் நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 ஆக்டிவிட்டி ஷோ ஆகும். ஆக்டிவிட்டி மெயின் .xml, இதில் நீங்கள் டிசைன் ஓரியன்ட் ஸ்டெப்ஸை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இதில் ஷோ ஆகுது, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா பேலட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டிசைன் காம்போனன்ஸ் இருக்கும். இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். செகண்டாக நீங்கள் செய்ய வேண்டியது ஆட்டோ கனெக்ஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கார்னரில் ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அது ஆல்ரெடி டிசேபிளில் தான் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் 2 அடிஷனுக்கு தேவையான காம்போனன்ஸை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான 2 டெக்ஸ்ட் அண்ட் 1 ஃபைனலி ஒரு ரிசல்ட் ஷோ ஆகிறதுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், எல்லா காம்போனன்ட்ஸையும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மவுஸ் ரைட் பட்டனை கிளிக் பண்ணி செயின் ஆப்ஷனை சூஸ் பண்ணி க்ரியேட் வெர்டிக்கல் செயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எல்லா காம்போனன்ட்ஸையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி அலைன் ஆப்ஷன் போய் ஹரிசாண்டல் சென்டருங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு காம்போனன்ஸுக்கும் தேவையான டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஐடிசிகளை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஐடியை கொடுத்து மென்ஷன் பண்ணுறது மூலம் உங்களுடைய ஃபங்க்ஷன் கோடிங் மூலம் இந்த காம்போனன்ஸை லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஐடி. ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிசைன் பேஜில் என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே ஐடியை உங்களுடைய ஃபங்க்ஷன் கோடிங்லையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபைனலி நம்ம டிசைன் ஒர்க்கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் கோடிங்கை ரைட் பண்ண போகிறோம். மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே போய்க்கோங்க. இது
இதில் தான் நீங்கள் உங்கள் காம்போனன்ட்ஸ் ஐடியை வச்சு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி அடிஷன் நம்பருக்கு தேவையான ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண போகிறேன். ப்ரோக்ராமில் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு கலர்ஸை மீன் பண்ணும். பட் ரெட் கலர் மட்டும் உங்களுக்கு அப்பியர் ஆச்சுன்னா அது எரரை மட்டும் தான் மீன் பண்ணும். ஜஸ்ட்டு அந்த எரரை ஆல்ட் ப்ளஸ் என்ற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் சொல்யூஷன் ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய எரரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மோடில் தான் ரன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மோடில் ரன் பண்ணுறதா இருந்தாலும் ரன் ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஃபிசிக்கல் மோடு தான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னுடைய அடிஷன் அப்ளிகேஷன் மொபைலில் கம்பைல் அண்ட் இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபங்க்ஷன்ஸும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்களுடைய சிஎஸ்சி தமிழ்டெக்.